ஆயுத பூஜைக்காக பூக்கள் காய்கறிகள் பழங்கள் பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு கோயம்பேடு சந்தையில மக்கள் அலைமோதிக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பான லைவை ஆங்கர் திலகவதியே வழங்கிடுவாங்கன்னு என்னோட ப்ரொடியூசர் எழுதிட்டதுனால நான் தான் இப்போ அதை உங்களுக்காக வழங்க போறேன். ஆயுத பூஜை நாளைக்கு கொண்டாடப்படவிருக்கு. நாளைக்கு இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா வண்டி கூட பார்க் பண்ண முடியாது. இன்னைக்கே அவ்வளவு கூட்டம் இருக்கிறது. வியாபாரிகள் சொல்லியிருக்காங்க இந்த முறை வியாபாரம் ரொம்ப சூப்பரா சூடு பிடிச்சு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலை நிலவரம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்காக முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். பூஜை பொருட்களுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூசணிக்காய் 100 ரூபாய்க்கு விற்கப்படுது. மாவிலை வீட்டில் ஒரு வாசலுக்கு கட்டக்கூடிய தோரணம் 20 ரூபாய். வாழை இலை 4 இலைகள் கொண்ட ஒரு கட்டு 20 ரூபாய். தேங்காய் 1 தேங்காய் 30 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுது. அதே போல பழங்களுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள் 1 கிலோ 150 ரூபாய்க்கும் ஆரஞ்சு 1 கிலோ 180 ரூபாய்க்கும் மாதுளை 1 கிலோ 100 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் அந்தந்த ரகத்தை பொறுத்து விற்பனை செய்யப்படுது. சாத்துக்குடி 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. நம்ம இப்ப இருக்கக்கூடியது கோயம்பேடுல இருக்கக்கூடிய பூ மார்க்கெட். பூக்கள் மட்டும் விற்கப்படக்கூடிய பூ மார்க்கெட்ல இருந்து நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இங்க பூக்களினுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர் ரக மல்லி 1 கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. கனகாம்பரம் 1 கிலோ 1000 ரூபாய். முல்லை 1 கிலோ 500 ரூபாய். பிச்சிப்பூ 1 கிலோ 300 ரூபாய். சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய். பன்னீர் ரோஜா 150 ரூபாய். சிவப்பு ரோஜா 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. சரி, இங்க வியாபாரிகள் இருக்காங்க, ரொம்ப ஜரூரா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஒரு வியாபாரி நம்மளோட இருக்கிறார், அவர்கிட்ட விற்பனை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்கலாம். ஆனா வணக்கம், எப்படி வியாபாரம் இந்த வருஷம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கா, சுமாரா இருக்கா, இல்ல ஓரளவுக்கு மந்தமா இருக்கா? நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. எந்த வருஷமும் அந்த மாதிரி வியாபாரம் இல்ல. இந்த வருஷம் நல்ல வியாபாரம் சூப்பரா போயிட்டு இருக்கு. காலையில இருந்து மழை, நல்ல மழை, மழையிலும் பொறுப்பெடுக்காம மக்கள் நிறைய வந்து விரும்பி வாங்கிட்டு போறாங்க. நல்லா சூப்பரா இருக்கு இந்த வருஷம். இந்த வருஷம் எல்லாமே விலைவாசி எல்லாம் எல்லாமே கூட. எப்பவுமே இந்த மாலை 250 ரூபா 250 ரூபா விற்போம். இந்த ட்ரிப் 250 ரூபா வித்துட்டு இருக்கு. எப்பவுமே 100 ரூபா 150 ரூபாய் தான் கொடுப்போம். இந்த ட்ரிப் நல்ல வியாபாரம். இந்த ட்ரிப் விவசாயிகளும் நல்லா சந்தோஷப்படுவாங்க, ஆசாமிகளும். ஏன்னா 250 ரூபா 300 ரூபா சாமந்தி இன்னைக்கு வித்ததே கிடையாது. இந்த வருஷம் நல்ல வியாபாரம், நல்லா சூப்பரா போய்கிட்டு இருக்கு. மக்கள் இதெல்லாம் விரும்பி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு ஃபுல்லா நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 பேருக்கு மேல 3 நாளா வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் தூங்கல, அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு இந்த 2 நாள் தான் வியாபாரம் இல்லையா? சரி, இப்ப இந்த 3 நாட்கள்ல விக்கிறத உங்களுடைய லாபம் எல்லாமே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்க? வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்க? எல்லாமே நல்லா சிறப்பா இருக்கு, எனக்கு நல்லா செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இது இந்த மாலை 150 ரூபா கேட்டாங்கன்னா சரி ரைட் ஓகே எடுத்துக்கோங்க. வாடிக்கை எப்பயும் வாங்குறவங்களுக்கு 10-20 கம்மி பண்ணி கொடுத்துருவோம். இல்ல புதுசா வரவங்க கம்பெனில, ஏன்னா போன வருஷம்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு, இந்த வருஷம்லாம் ரொம்ப சூப்பரா வரும், நல்லா போயிட்டு இருக்கு. கம்பெனிக்காரங்களும் கொரோனா டைம்ல எல்லாம் பூஜை போடாதவங்களும் இந்த வருஷம் நல்லா பூஜை போட்டுட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. சரி, வாங்குறதுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். பூக்கள் பழங்கள் காய்கறிகள் பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்க வந்திருக்கீங்க. நாளைக்கு ஆயுத பூஜைக்கு பூ விலை எல்லாம் எவ்வளவு இருக்கு? இங்க வருஷம் இங்க வந்துருக்கீங்களா? ரெகுலரா இவர்கிட்ட தான் நாங்க வாங்குறது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மழையும் பொருட்படுத்தாம வராங்கன்னு சொல்லி ஓகே. வாடிக்கையாளர்கள் பேசுறது நீங்க கேட்டிருக்கலாம். வியாபாரிகள் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த வருடம் இருக்காங்க. போன வருடம் எப்படி இருந்ததோ தெரியாது, இந்த வருடம் மழையும் இருக்கு, ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாம மக்கள் வர்றாங்க. வியாபாரம் ரொம்ப அமோகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் இங்க பெருவாரியான வியாபாரிகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு இந்த பக்கமா வந்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் மினிட் பேனிக்ல நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு இது போல 4 மணிக்கெல்லாம் நீங்க கோயம்பேடு மார்க்கெட் பக்கம் வந்தீங்கன்னா அவங்க சொல்றதாங்க விலை, யானை விலை குதிரை விலை இருந்தாலும் நீங்க வாங்கிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஓகே, இன்னைக்கு பூக்கள் காய்கறிகள் அதனுடைய விலை எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்.